ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சகல செல்வமும் பணமும் நிறைய கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சகல செல்வங்களும் பெற உதவும் ஒரு பரிகார முறையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நம்மளுக்கு சகல செல்வங்களும் அளிக்கக்கூடிய மகாலட்சுமி தேவியோடைய மந்திரத்தை உச்சரித்து பூஜை பண்ணால் நம்மளுக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். மகாலட்சுமி தேவியை மனசார வணங்கி தினமும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்கிறதுனால அதன் பயனாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் தீந்து அதீத செல்வம் சேரும். அது என்ன மந்திரம்னு சொல்ற அன்பர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பதன்ய ச தீமஹி தன்னோ லக்ஷ்மிக பிரச்சோதயாத். இன்னொரு முறை சொல்ற அன்பர்களே, ஓம் மகாலக்ஷ்மி ச வித்மஹே விஷ்ணு பத்தன்ய ச தீமஹி தன்னோ லக்ஷ்மிக பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அன்பர்களே. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தெய்வங்களில் சிறந்த மகாலட்சுமி தேவியே, விஷ்ணுவின் பத்தினியே, உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் அப்படின்றது தான் இதுக்குண்டான பொருள் அன்பர்களே. இதுக்குண்டான வழிபாட்டு முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை தினமும் குளிச்சுட்டு 108 முறை ஜபிச்சுட்டு வந்தால் மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் நிலச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இந்த மந்திரத்தை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தொடர்ந்து 48 நாள் ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அன்பர்களே. மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது பூஜை அறை இல்லைன்னா பூஜை செய்கிற இடத்த நீரில் பச்சை கற்பூரம் போட்டு சுத்தம் செஞ்சு வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமி தேவிக்கு முன்னாடி வெத்தலை, கொஞ்சம் கற்கண்டு வெற்றிலை, சிறிதளவு கற்கண்டு இல்லைன்னா நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு விநாயகரையும் மகாலட்சுமி தேவியும் குல தெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு மந்திரத்தை ஜபிச்சா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரப்பூ வச்சு வழிபட்டு மந்திரத்தை ஜபிச்சுட்டு காலை உணவை வந்து நீங்கள் தாமரை இலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல விஷயங்கள் நடந்து அதன் மூலிமா நிறைய பலன்கள் கிடைக்கும். முடிஞ்சால் தாமரை இலை உங்களுக்கு கிடைச்சா இந்த முறையை பின்பற்றுங்க. மற்றபடி நான் சொன்ன பூஜை முறையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல சிறப்புகள் நடக்கும், செல்வம் பெருகும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடிய பதிவாக இருந்திருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சிறப்புகள், சுபிட்சம், மங்களம், இறைவனோட அருள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அன்பர்களே, இந்த பதிவில் சொன்ன விஷயத்தை மேற்கொண்டு பலன் அடையிறதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், சிறப்புகள் நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.